அனைவருக்கும் வணக்கம். உயரம் குறைவாக இருப்பவர்கள் உயரமாக வளர வேண்டுமென்றால் அதற்கு முதல் வீடியோவில் வந்து பார்ட் ஒன்னில் வந்து நாலு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸசைஸு, யோகாசனங்கள் மற்றும் சில அருமையான டிப்ஸ் வந்து சொல்லுகிறேன். இது மொத்தம் 11 டிப்ஸு. இதை கடைபிடித்து வாருங்கள். குறைந்தது 3 அல்லது 6 அல்லது 1 வருடம் நீங்கள் செய்து வாருங்கள். அதாவது 3 மாதங்களோ 6 மாதங்களோ 1 வருடமோ நாம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து வந்தால் நிச்சயமாக நாம் உயரமாக வளர முடியும். அதாவது இன்று போலீஸ், ஆர்மி, இன்ஸ்பெக்டர், அது மட்டும் இல்லாமல் குள்ளமாக இருப்பவங்க ரொம்ப வந்து ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. நிச்சயமாக நீங்கள் செய்து வாருங்கள், பலனடைவீர்கள். ஏன்னா என் அனுபவத்தில் வந்து நான் 165 சென்டிமீட்டர் இருந்தேன். சில இதில் சில எக்ஸசைஸ் எல்லாம் நான் செய்துட்டு வரும்போது நான் 168, அதாவது 3.5 இது வந்து வளர்ச்சி அடைஞ்சேன். அதாவது என் ஹார்மோன்ஸும் இருந்தது ஜீன்ஸில், ரெண்டாவது வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணதும் எனக்கு ஒரு நல்ல பலன் கொடுத்தது. அது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று ஒன்றா கேட்டு வாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த விடுங்க. அது ஆல் ஆப்ஷன் நோட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 மோட்டிவேஷனல் மாரல் இன்ஃபர்மேஷன், ஹெல்த் டிப்ஸு போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் 1, இது பச்சு மோதாசனம் என்று அழைப்பார்கள். அதாவது கீழே உட்கார்ந்து கொண்டு படத்தில் இருப்பது போல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு கைகளை மேலே இப்பவாறு உங்கள் கால் விரல்களை தொட வேண்டும், குனிந்து தொட வேண்டும். எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளோ குனியுங்கள், உங்களால் முடிந்த வரை. அப்படி கால் விரலில் தொடும்போது ஒரு 5 to 10 வினாடிகள் வந்து அப்படியே இருங்க. மறுபடியும் அப்படியே கைகளை மேலே இப்பி நார்மலாக வந்துடுங்க. இது போல் வந்து ஒரு 3 முறை அல்லது 5 முறை செய்யுங்கள். இப்போ 2வது பாத ஹஸ்தாசனம் என்று சொல்வார்கள். இதே போல் நேராக நின்று கொண்டு அப்படியே குனிந்து நமது கைகளால் நமது விரல்களை தொட வேண்டும். அந்த தொட்ட இதில் வந்து ஒரு 5 to 10 வினாடிகள் அப்படியே இருங்க. மறுபடியும் மேல் நோக்கி அப்படியே வாருங்க. இது போல் வந்து ஒரு 5 to 10 முறை செய்யுங்க. 3வது, அதாவது ஸ்கிப்பிங், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குறைந்தபட்சம் ஒரு 15 முறை அல்லது 30 முறை ஒரு நாளுக்கு செய்யுங்க. அதுக்கு மேலே செய்கிறதுக்கு உங்களுக்கு அதாவது சக்தி இருந்ததுன்னா, உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா செய்யுங்க. அதாவது காலையிலும் மாலையிலும் செய்யுங்க. அட்லீஸ்ட்டு ஒரு வேலையாவது நீங்கள் இந்த ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு முடியும்னா 50-100 முறை கூட செய்யலாம். அப்படி செய்துட்டு வரும்போது நிச்சயமாக உயரம் வளர்வீர்கள். இது 4வது புஜங்காசனம் என்று சொல்வார்கள். அதாவது குப்புறு வந்து நல்லா நேராக படுத்துக்கிட்டு கைகளை வந்து இடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே வயிறு வெளியும் தலை அப்புறம் கழுத்து அப்புறம் மார்பு வயிறு நிதானமாக மேலே எழுப்ப வேண்டும். இது 3 முறை அல்லது 5 முறை செய்து வாருங்கள். இந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து வந்து நான் லைவாக செய்து உங்களுக்கு இன்னொரு வாரத்தில் வீடியோ வைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க. இந்த 11 உங்களால் முடிஞ்சவளே செய்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு 5வது எக்ஸசைஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் பண்ணும்போது கைகள் கால்கள் நல்லா நீட்டி நீட்டி அடிக்கிறதுனால உயரம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உயரமாக வளர முடியும். ஏன்னா நம்ம ஜாயிண்ட்டு எலும்பு, அதாவது எலும்பு காலெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுது. ஆனால் வந்து ஸ்விம்மிங் வந்து நல்லா பண்ணுங்கள், அதையும் வந்து வாய்ப்பு இருக்குது, அதையும் செய்துட்டு வாங்க. அடுத்து பார்க்கலாம். 6வது, இது நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு மரக்கிளையோ அல்லது ஒரு பறனோ ஏதாவது இருக்கட்டும், அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த குரங்கள்லாம் தொங்கும் இல்லையா, அது மாதிரி தொங்கணும். இந்த படத்தில் பாருங்கள், இது போல் காலை வந்து நீங்கள் மடிச்சிக்கலாம் இல்லை காலை நீட்டினா கூட பரவாயில்ல. நீங்கள் இதை வந்து செய்துட்டு வாங்க. இருக்கிறதுலே உயரமாக உள்ளதற்கு நம்பர் 1 டிப்ஸு இது தான். ஸோ இது 1வது சொல்லியிருக்கேன், 2வது சொல்கிறேன். இது வந்து ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடங்களும் ஒரு நாளுக்கு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக 1 வருஷத்தில் நீங்கள் இதனுடைய பலனை காண்பீர்கள். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது 7வது 8வது இரண்டுமே ஒன்றாக சொல்கிறேன். அதாவது வாலிபால் அல்லது த்ரோபால், இந்த 2 விளையாட்டுகளும் உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால், விருப்பம் இருந்தால் நல்லா விளையாடுங்க. இல்லைன்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்கு மேலே கூட இந்த வாலிபால் த்ரோபால் விளையாட்டு விளையாடும்போது நமது எலும்புகள் நன்றாக அதாவது ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து உடலும் நல்லா வந்து ஒரு தெம்பாக இருக்க முடியும், நல்லா வந்து ஒரு கட்ஸாக வரும். 2வது வந்து முக்கியமாக வந்து உயரமாக வளர்வதற்கு இதுவும் உதவி செய்கிறது. அதனால் இந்த வாலிபால் த்ரோபால் விளையாட்டு வந்து
யார் உயரம் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க வந்து இந்த ரெண்டு விளையாட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு செலுத்துங்க, நிச்சயமாக உங்களால் முடியும். ஒன்பதாவது, அதாவது சூரிய நமஸ்காரம். இது மொத்தம் வந்து 12 படிநிலைகளை கொண்டது. இந்த படத்தில் பாருங்கள் இது எப்படி செய்கிறன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் செய்யுங்க. இல்லைன்னா நான் வந்து நிச்சயமாக இன்னொரு வாரத்தில் சூரிய நமஸ்காரன்றது தனியாகவும் இந்த எக்ஸசைஸ்லாம் தனியாகவும் நானே லைவில் எடுத்து வைக்கிறேன். அது வரையிலும் உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுதோ அதை மட்டும் செய்துட்டு வாங்க. ஜஸ்ட் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால நமக்கு விட்டமின் டி கிடைக்கும், அதுவும் இல்லாமல் எலும்புகளுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், தோல் வளர்ச்சியும் நல்ல வளரும், நல்லா அதாவது ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக வந்து உயரமாக வளர்வதற்கு சூரிய நமஸ்காரத்தில் உள்ள 12 படிநிலைகளும் நமக்கு உதவி புரியும். அதை செய்து வாருங்கள். இப்போது அடுத்து 10வது, அதாவது உணவு முறைகளுக்கு இது சம்பந்தப்பட்டது. புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் அது நமது உயரமாக வளர்வதற்கு நமக்கு அது உதவி புரியும், அதற்கு சக்தி அளிக்கும். ஆகையால் வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருங்க இல்லை நான் வெஜிடேரியனாக இருங்க, இதில் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். வெஜிடேரியனுக்கு ஃபுட்டு டயட் சார்ட் கொடுத்துருக்கேன், அதேமாதிரி நான் வெஜிடேரியனுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்துட்டு இதில் இருக்கிறது நீங்கள் மேக்ஸிமம் வந்து நல்லா சாப்பிடுங்க. உங்கள் உடலுக்கு வந்து எப்போ இந்த சக்தியெல்லாம் கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த உயரமாக வளர்வதற்கான ஹார்மோன்ஸ் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு இருக்கிறத விட ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வந்து உயரமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக செய்து வாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்பொழுது பார்ப்போம் 11வது டிப்ஸு, கடைசி டிப்ஸு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. அதாவது நீங்கள் உயரமாக வளரணும் என்றால் உயரமாக இருக்கும் ஒரு போலீஸ் இல்லை ஐபிஎஸ் இல்லை ஒரு ஹீரோஸ் அவங்க படத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு அறையில் ஒட்டி வைங்க. அந்த உயரமாக இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் மனசு கூட நீங்கள் உயரமாக வரணும் அப்படின்ட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக் இதாகும். நம்ம மனது என்ன எண்ணுகிறதோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். நமது எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். ஆகையால் வந்து நீங்கள் இது போல் வந்து அதாவது இப்போ விஜய்தோ இல்லை சூர்யாதோ இல்லை உண்மையிலே ஐபிஎஸ்ஸாக இருக்கிற அவங்களோட ஃபோட்டோ எடுத்து பெருசாக அவங்க வீட்டில் விட்டு வைங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ வந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம உயரமாக வளரணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும். இது உங்களுக்கு முக்கியமாக நிச்சயமாக இது உதவி செய்யும். இதை செய்து வாருங்கள். இப்போது கடைசியாக பார்ப்போம். கடைசியாக போனஸ் டிப்ஸு, அதாவது உங்களுக்கு பிடித்த போலீஸோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ இல்லை அரசியல் தலைவரோ இல்லை ஒரு பிஸ்னஸ்மேனோ இல்லை ஒரு ஆன்மீகவாதியோ யாராவது இருக்கட்டும், அவங்க உயரமாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அறையில் ஒட்டி வைங்க. முன்னாடி சொல்லியிருக்காங்க, அது ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஆன்மீக குருவாக இருக்கட்டும், அவங்க ஃபோட்டோ இருக்கும்போது உங்கள் மனதில் அந்த எண்ணங்கள் உதிக்கும்போது நிச்சயமாக உயரமாக வளருவீர்கள். அதுக்கடுத்து வந்து இந்த கடைசியில் வந்து ஒரு மெடிடேஷன், ஓஷோவோட மெடிடேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டு அதாவது நான் உயரமாக வளர வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. எப்படி எவ்வளோ ஹைட்டாக இருப்பீங்க அதையும் கற்பனை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் உண்மையிலேயே ஐபிஎஸ் ஆகிட்டது போலவும் நீங்கள் ஒரு ஜீப்பில் போகிற போலவும் ஒரு அப்படியே கட்ஸோடு போகிற போலவும் ஒரு ஹைட்டாக இருக்கிற போல கற்பனை பண்ணுங்கள். அந்த கற்பனை உங்களுக்கு விரைவில் பலனை கொடுக்கும். அதுக்கு தான் அப்துல் கலாம் அவர்கள் வந்து நீங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு சொல்வார். எப்போ வந்து நம்ம கற்பனையில் வந்து கற்பனை காட்சிகளை கொண்டு வரமோ அது வந்து விஷனில் வந்து உண்மையாகவும் மாறும். அதாவது நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீ ஆவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்ரஹாம் லிங்கன் கூட எடுத்துக்கோங்க. அவர் வந்து அவர் ஹிஸ்டரியில் ஒரு சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் வந்து சொர்க்கத்துக்கு போனோன்னா இவர் வந்து செனட் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் எண்ணம் என்ன இருக்கோ நீ அதுவாகவே ஆவாய் அப்படின்ட்டு அந்த சர்ச்சிலும் சொல்லியிருப்பாங்க, அவங்க வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, விவேகானந்தரும் அதான் சொல்லுவார், நானும் அதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நாம் மாறுவோம் ஆவோம். ஆனால் அதற்கு சிறிது காலம் பிடிக்கும், 6 மாதங்களோ 1 வருடமோ 5 வருடமோ பிடிக்கும். நீங்கள் 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த கற்பனை காட்சிகளை நினைத்து பாருங்கள். சீக்ரெட் என்ற படத்தை பாருங்கள். அதில் வந்து நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி உண்மையிலே மாறுவோம் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷோரூமுக்கு போகிற போல் கார் வாங்குற போல் காசு கொடுக்குற போல் ஒரு நல்ல ஒரு பார்க்குக்கு போகிற போல் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற இப்படியெல்லாம் கற்பனை பண்ணும்போது உங்கள் மனது வந்து அதை தயார் செய்யும். ஆகையால் நீங்கள் உயரம் வளர வேண்டும் என்றால் இந்த 12ல் வந்து உங்களால் எதெல்லாம் முடியுதோ அதை கடைபிடித்து வாருங்கள், செய்யுங்கள். இது எதெல்லாம் முடியுமோ அந்த 12ல் நீங்கள் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து உயரம் அடைவீர்கள், உயரமாக வளர்வீர்கள்.
அதுக்கடுத்து நமது எண்ணங்கள் எப்படி இருக்குதோ நாம் அதுவாக தான் மாறுவோம் என்பது விவேகானந்தர், அப்ரஹாம் லிங்கன், அப்துல் கலாம் அவர்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 5 நிமிடத்திலிருந்து ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், உயரமாக வாழ்ந்துட்டு போ, இது மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் வளர்ச்சி பெறுவீர்கள். நான் இதில் ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணதுனால்தான் நான் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வளர்ந்து 168 சென்டிமீட்டர் ஆன என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயம் 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணுறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைகளில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஒரு லைக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.